வாட் இஸ் ஹைபோடென்ஷன், குறைந்த இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம். அதாவது மனிதனுடைய இரத்த அழுத்தமானது சாதாரண இரத்த அழுத்த விகிதத்திலிருந்து, அதாவது 120-80 வரை MMHg என்று அழைக்கப்படும் இரத்த அழுத்தத்திலிருந்து குறையத் தொடங்கும் பொழுது அதை குறைந்த இரத்த அழுத்தம் என்று நாம் கூறுகிறோம். குறைந்த இரத்த அழுத்தமானது 90-60 வரை MMHg வரை இருக்கலாம். சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் என்ற இரு அளவுகளில் இந்த இரத்த அழுத்தமாக அளவிடப்படுகிறது. சிஸ்டாலிக் என்பது இரத்த நாளங்களில் இரத்தமானது இதயத்திற்கும் நாளங்களுக்கும் சுழற்சியில் இருக்கும் பொழுது அளவிடப்படும் அளவீடாகும். இதே இதயம் ஓய்வில் இருக்கும் பொழுது அதை டயஸ்டாலிக் என்ற அளவில் அளவிடப்படுகிறது. வயது குறையும் பொழுது சிஸ்டாலிக் அழுத்தம் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் டயஸ்டாலிக் அழுத்தம் 50 வரை அதிகரிக்கும், பின்னர் அது குறையத் தொடங்குகிறது. இதேபோல் ஒரு நபரின் வயது அதிகரிக்கும் பொழுது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் ஹைபோடென்சிவ் ஆகிய இரண்டுமே அதிகரிக்கும். ஆரோக்கியமான நபரின் இரத்த அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு விழும் பொழுது நீங்கள் அதை கடுமையான அல்லது சிக்கலான ஹைபோடென்ஷனாக கருத தேவையில்லை. ஆனால் அதுவே தீவிர அறிகுறிகள் மற்றும் வேறு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அதை ஹைபோடென்ஷனாக நாம் கருதலாம். மூளை, இதயம் மற்றும் பிற முக்கிய உறுப்புகளுக்கு போதிய இரத்த வளங்கள் ஏற்படவில்லை என்றால் அது பொதுவாக ஹைபோடென்ஷனின் ஆபத்தான அறிகுறியாக இருக்கலாம். நாட்பட்ட உயர் இரத்த அழுத்தத்தை பொறுத்தவரை ஒரு நபர் குறைந்த இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர் என்பது அவருக்கு தெரிந்திருக்குமாயின் தன்னை கவனித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இரத்த அழுத்தத்தில் திடீர் வீழ்ச்சி ஏற்படும் பொழுது, அதாவது குறையத் தொடங்கும் பொழுது, மூளை மற்றும் இதய தசைகள் இரத்தம் மற்றும் ஆக்சிஜனை இழப்பதால் அப்போது சில வகையான தொந்தரவுகளை நமக்கு அளிக்கும். தன்னிச்சையான ஹைபோடென்ஷன்கள், தலைசுற்றல், மயக்கம் மிகவும் வெளிப்படையாக காட்டும். நீங்கள் படுத்துக்கொள்ளும் பொழுது அல்லது முன்பு உட்காரும் நிலையில் இருந்தபொழுது கூட இரத்த அழுத்தத்தில் இருந்து திடீர் வீழ்ச்சி ஏற்படலாம். இப்பொழுது நீங்கள் உடனடியாக எழுந்து நிற்க முயற்சிக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அப்பொழுதும் உங்களுக்கு சில வகையான தலைசுற்றல் ஏற்பட வாய்ப்புள்ளது. திடீரென இரத்த அழுத்தம் குறைவது எதனாலெல்லாம் இருக்கலாம் என்று நீங்கள் யூகித்தால், இரத்தப்போக்கு, அதாவது அதீத இரத்தப்போக்கு உடலில் ஏற்படும் காயங்களால் ஏற்படும் பொழுதும், உடல் வெப்பநிலை மாறும் பொழுதும், தொற்று இதய தசைகளின் நோய்கள் அதிகரிக்கும் பொழுதும் மற்றும் அனாஃபிலாக்ஸ் என்ற நோய் எதிர்ப்பு போராட்டம் குறையும் பொழுதும் ஆபத்தான இந்த ஹைபோடென்ஷன்கள் ஏற்படும். இது நரம்பு மண்டலம் மற்றும் இதய அமைப்பின் தோல்வி நிலை மாற்றங்களை விடைவிருக்கும் வகையான சரியான செயல்படுதலில் தோல்வி என்று கருதப்படுகிறது. நீங்கள் நீண்ட நேரம் நிற்கும் பொழுது மற்றொரு வகை ஹைபோடென்ஷன்கள் நிலவுகிறது. உங்கள் மூளைக்கும் இதயத்திற்கும் இடையில் அது அசாதாரண ரிஃப்ளெக்ஸ் தொடர்பு என்று கூறப்படுகிறது. இந்த நிலை நடுநிலையான தியான ஹைபோடென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது மெடிக்கேஷன் ஹைபோடென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண சூழ்நிலைகளில் நாம் எழுந்து நிற்கும் பொழுது நமது இரத்தமானது கீழ் முனைகளை நோக்கி செல்கிறது. அப்பொழுது இரத்த அழுத்தமானது குறையத் தொடங்குகிறது. மேலும் சில சமிக்கைகள் இதயத்திற்கு அனுப்பப்பட்டு இதயத்தை சாதாரண நிலையிலிருந்து வேகமான நிலைக்கு துடிக்கச் செய்கிறது. எனவே இரத்த ஓட்டமானது சீரான நிலையை அடைகிறது. மனிதனுடைய உடலியல் கூறுகளின் ஏதாவது காரணத்திற்காக இந்த சமிக்கைகள் செயல்படாவிடில், இந்த வழிமுறை செயல்படாத பொழுதும் அல்லது பதிலளிப்பதில் மெதுவாக அல்லது தாமதம் ஏற்படும் பொழுதும் அந்த நபர் மயக்கமடைய தொடங்குகிறார். வயதான காலத்தில் இதயம் மற்றும் மூளையை நோக்கி இரத்த ஓட்டம் குறைகிறது. பெரும்பாலும் இது பிளேக் உருவாக்கம் மற்றும் பெருந்தமனி தடிப்பு போன்ற பிற சிக்கல்களால் ஏற்படுகிறது. எனவே இரத்த அழுத்தத்தில் சமநிலை அடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பரிந்துரைக்கப்படுகிறது. ஹைபோடென்ஷனுக்கு பல அடிப்படையான காரணங்கள் உள்ளன. அவற்றில் மரபணு காரணம், கர்ப்பகால பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள், செயல்படாத தைராய்டு மற்றும் குறைந்த இரத்த அழுத்த சர்க்கரை, அதாவது குறைந்த இரத்த சர்க்கரை போன்றவை ஆகும். இதய செயலிழப்பு சிகிச்சைகளுக்கு சில மருந்துகள் எடுக்கப்படுகின்றன. கல்லீரல் நோயும் ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. குறைந்த இரத்த அழுத்தம் இதயத்தின் சீரான அல்லது வேகமான துடிப்பிலிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் ஒரு நபரின் டீஹைட்ரேஷன் எனப்படும் நீர் இழப்பு, உடலில் உள்ள நீரின் சக்தி இழக்கப்படும் பொழுதும் உடலில் போதிய ஆற்றல் இல்லாமையும், அதாவது சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பதும் குறைந்த இரத்த அழுத்தத்திற்கான காரணமாக கருதப்படுகிறது. இவ்வகையான காரணிகளால் தீவிர சோர்வு ஏற்படுகிறது. இத்தகைய நேரத்தில் ஏற்படும் குறை இரத்த அழுத்தம், அதாவது ஹைபோடென்ஷன், போஸ்டல் ஹைபோடென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒழுங்கற்ற உணவு முறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
மருந்துகள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு இது வெகுவாக பாதிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெரியவர்கள் தங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் இந்த மருந்துகள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தீவிர உயர் இரத்த அழுத்தத்தின் வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஹைப்போடென்ஷனுக்கு சிகிச்சை அளிக்க மருந்துகளுடன் உப்பு, திரவம் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் அதிக அளவில் உணர்வில் சேர்த்துக்கொள்வது பரிந்துரைக்கப்படுகின்றது. குறிப்பாக பழச்சாறுகள், அதாவது சிட்ரிக் பழ வகைகள், குறைந்த இரத்த அழுத்தத்தை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ்நீலா கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன், தா மாரிமுத்து.